கால் வைக்கிறடெல்லாம் தண்ணி வெடி குண்டா இருக்கு. சமால் முடிஞ்சிட்டது. சேனல பார்க்க வந்த எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டி விடுங்கள். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி ரைட்டு, என்னடா எனிமியை வச்சு ஃபன் பண்ணலாம். நார்மல் மேட்ச்சில் ஃபன் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும், அது வேற காண்ட் ஆகும். எனக்குலாம் காண்ட் ஆச்சுன்னா என்ன வாயிலேருந்து என்ன வாட்ட வரும்னு எனக்கே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நேராக பேலோடுக்குள்ளே வருவோம். ஏன்னா பேலோடில் வந்து கண்ணு லான்ச்சுமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எடுத்தோடனே ராக்கெட் லான்ச் தான், ஸோ இன்னு போய் பட்டு டம்மால்னு வெடிக்கிறது அது வேற நல்லாயிருக்குமா எஃபெக்ட்டு. சரி ரைட்டு, ஜாஜாபுல் போவோம் அப்படின்னு பொத்துனைக்கு மேப்பை ஓப்பன் பண்ணி ஜாஜாபுல்லை மார்க் பண்ணி குதி குதியும் குதித்து அதே அதையும் அடித்து மிதி மிதியும் நிறுத்து சிக்கன் டின்னர் எடுத்து எம்விபி எப்பவும் போல் வழக்கம் போல் எம்விபி இந்த வாட்டி நான் எடுக்கலான்னு பிளானை போட்டு இறங்கினா ஊக என்னன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு சோலோ ஹவுஸ் ஸ்குவாட் ஆடிக்கிட்டுருக்கேன். ஸோ அப்புறம் எதுக்கே நான் வந்து நானே சோலோ ஹவுஸ் ஸ்குவாடு தெரியணும். சோலோ ஹவுஸ் ஸ்குவாடை தான் நம்மளை அனுப்பி விட்ருவாங்க இல்லையா, அடி அடின்னு அடித்து நம்மளை வேறு புலம்புலம் புலந்து விட்டுருவாங்க. நம்மளாம் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை இல்லை. நார்மலாக என்ன ஒரு எட்டு பேர் அடிப்போம், ஏதாவது ஒரு நூபு நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான் எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, ஜாஜாபுல் போவோமா அப்படின்னு. ஆமாம் போர் போர்னு வாங்க நண்பர்களை போருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து ஜாஜாபுல்ல இறங்க போகிறோம். ஜாஜாபுலுக்கு எத்தனை ஸ்குவாடு வருது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்குவாடு வருது. எனக்கு வந்து ஒரு ஸ்குவாடு தான் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அதே மாதிரி ஒரு ஸ்குவாடு வந்து ரைட் சைடில் இறங்குறாங்க. சரி இறங்கினோடனே கண்ணு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் நார்மல் மேட்சில் கண்ணு கிடைக்காம இந்த மேட்ச்லையும் கண்ணு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா. சரி ரைட்டு, என்ன கண்ணு இருக்குது? எம்ஜிஎல்னு ஏதோ ஒரு கண்ணை தான் முன்னாடி வச்சுருக்காங்க. பார்த்தா அது எம்ஜிஎல் கண்ணே இல்லை, அது ஒரு பிஸ்டல் மாதிரி M7 அது பேர். எனக்கே இப்போ தான் தெரியும் இதில் உள்ள பாதி கண்ணு மனப்பழமாக பேரே தெரியாது. ஐயோ என் முன்னாடி ஆள் இருக்காங்கயா, வாங்கயா, என்ன மான்ஸ்டர் விஸ்வநாட்டாரு, வாட் இஸ் திஸ் மான்ஸ்டர், இப்படியா போருக்கு போயில தூங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆஃப்லைன் போயிட்டார். இந்த மனுஷன் வருவானா, இங்கே வரீங்கள, அவரை கில் பண்ணோன்னு மனுஷன் ஆன்லைன் வராது, என்ன மனுஷா, வாட் இஸ் திஸ் மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் அடிக்கலாமா, வாங்க 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 அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு. சரி வாங்க, பிஸ்டல் தான் கையில் இருக்குது, இதை பொறுத்தவரை இந்த மேட்சை பொறுத்தவரை இந்த கண்ணு வரும் பிஸ்டல் தான். அவன் என்ன கண்ணு இருக்கிறார், கேரல் வேற வச்சுருந்தது, என்னடா கண்ணு வச்சு அடிக்கிறேன், படி நாக் பண்ணியாச்சு, என்ன அசசனையும் போட்டு தள்ளிட்டாங்க. தினேஸ்வரம் வாங்க அடிங்க அவனை, என்ன அவரும் நாக்காய் விழுகிற அடிக்கே முடிக்காதா, அப்பாடி இவனை முடித்தாச்சு. ஆனால் நம்ம டீம்மேட்டு மூணு பேரும் பெட்டியாகி ஐடி கார்டை மாறிட்டாள். ஐயோ, இந்த ஐடி கார்டை வேறு போய் கலெக்ட் பண்ணி அங்கே வேறு போய் வைக்கணுமா, கொடுமை. இவங்களை கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு, இவங்க என்ன ஜாலியாக விளையாடலான்ட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் வேறு கூட்டிடுமா, இதில் அசசின் கார்டு வேறு எனிமிக்கு நடுவில் இருக்குது. இது வேறு என்னடா ஸ்பீடாக போகிறானே, கேக்கெல்லாம் போட்டானா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது சும்மா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத பார்ட்டு. தட ஓடி போய் திடுத்துன்னு எல்லா கடையும் எடுத்தாச்சு. வாங்க போய் அந்த மூணு கன்னி பசங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கி எடுத்துருச்சு. நம்ம கேக்கை போட்டு சல்லுன்னு போயாச்சு. ஒரு வழியா டவர் வந்துருச்சியா, வாங்கயா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவரில் போய் போனோம் பேசுவோம். எப்பா இங்கே ஒரு கன்னி பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த மூணு கன்னி பசங்களையும் அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு உடனே பப்ளிக்காரங்க கேட்டுட்டு எப்படியோ ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க மூணு பேர்த்தையும். யோ வர்றதான் வரீங்க, எனக்கு தான் யூடியூபுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், கிள்ளி எனக்கு தான் வரணும், நீங்கள் அதெல்லாம் எடுத்தியே கையை கையை வச்சேன் நீ கொண்டே பிடிவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகை போட்டு. வாங்க எல்லாரும் கண்ணை எடுத்துட்டீங்களா, எல்லாத்துக்கும் கண்ணை பங்கு பிரிச்சுட்டு நேராக போய் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு மறுபடி ஜாஜாபுல்ல அடிச்ச ஸ்குவாடே மறுபடி அடிக்கண்டா அப்படின்னு ஒரு வெறி வந்து அங்கே இருக்க காரை எடுத்தாச்சு. காரை எடுத்துகிட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ல அப்படின்னா இங்கே வரும் மான்ஸ்டர் என்ன தூங்கிட்டு இருக்காரு உள்ளே உட்காந்து, என்ன மான்ஸ்டர் ஆமா எப்படி ஒரே ராக்கெட் லான்ச்சர், இதனாலதான் இந்த மேட்ச் எனக்கு பிடிக்கும். மாஸ்க் பண்ணோம்ல எப்படி பார்த்தா ரெண்டு பேர் ராக்கெட் இருக்காது, ஸ்லோ மோஷன் இல்லைன்னா பாருங்களேன் இங்கே வரே. ஓ என்ன அவருக்கே பறந்துலாம் போயிட்டு இருக்கியா, மாஸ்க் பண்ணியா, அடப்பாவத்தை கடைசிகள் நாடுகளான்னு பார்த்தா மாஸ்க் அடிச்சுட்டு போயிட்டாரு. சரி விடுங்க பரவாயில்ல, மூணு கிலோ வந்துச்சு, என்ன அசசன் காரு தலையில ஏறி சடுகுடு விளையாண்டுருச்சா, எனக்கு அப்பவே தெரியும் ஓடுற கார்ல இருந்து இறங்கினா இப்படித்தான் ஆகும். என்ன ரிவைவ் பண்ணியாச்சு,
யார் அடிக்க போறோம்? நான் அந்த கோவி டைம்லயே அடிச்சாச்சு, ஒரு கில் வந்துருச்சாப்பாடி அசசின் முடிச்சிட்டாரு போல. ஆமா, நீ அடி அடி நடிச்சா ஆஹா, நம்மளுக்கு பின்னாடி இருக்கவனதான் அடி அடி நடிச்சிருக்கா. தினேஷ் ப்ரோ, ஐ எம் ரோல் சாரி ப்ரோ, எப்படியும் உங்களை காப்பாத்தியாச்சு, உசரை காப்பாத்தியாச்சு, மாஸ்க் பண்ணியாச்சு. இதில் முக்கியமானதே ஹெலிகாப்டர் தாங்க. ஹெலிகாப்டரில் ஒரு வாட்டியாவது பறந்து வீடியோ யூடியூப்பில் போட்டு மாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹெலிகாப்டரில் ஏறு ஒரு சாங் ஒன்று தட்டி விடுவோம் அப்படின்னு பார்த்தா டேப் ரெக்கார்டில் வச்சு நானே பாடுறேன். ஆஹா, ஏன் தீ பிடிச்சா நிலா கூடுமா, ஹெலிகாப்டர் எடுத்து பப்ஜி பச்சினைக்கு மேலே பறப்போமா அப்படின்னு பாடிட்டு கேளையே. ஒரே குதி மாஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த சீனை நான் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டுருப்பேன். ஒய்திஸ் கொலவரி அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு கொலவரி இல்லைங்க, அசோசியன் மேலே தான் கொலவரி. அசோசியன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்படியே சோலோ சஸ் நான் ஏறி வந்து முடிக்கிறது கூட எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேராக அங்கே ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கேன், ஏன் நம்மளும் போய் அடிப்போம், அவனை அடிமை ஒரு அடிமை சிக்கியது அப்படின்னு சொல்லிட்டு நேராக தட 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 தடத்தடன்னு ஓடி போய் ஆஹா ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கேன், அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிப்பேன். இங்கே வரலாம் அடித்தேன், ஆனால் பின்ன பக்கத்துலேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். வாட் இஸ் திஸ், அந்த இனிமையை தான் முதல் போனேன். நாங்கள் மொத்தம் ரெண்டு ஸ்பாட் இருக்கேன், மாஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஏன்னா எங்கே ராஜா அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவனையும் நான் கடிச்சு வச்சு சரி ரைட்டே வாங்க நம்ம ஸ்குவாடை கூட்டிகிட்டு உள்ளே ஏறி மாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் குழந்தைருக்கு, இதுக்கு மேலே இங்கே வந்தேன்னா வெயிட் பண்ண முடியாது, நேராக ஏறி மாஸ் பண்ணுவோம். எப்படி ஸ்குவாடு சும்மா தீயா இருக்குதா, தீயா இருக்குங்க. ஆனால் இந்த ஸ்குவாடு ஓரளவுக்கு என்ன தம்பி லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன என்ன சுத்திட்டீங்களா அப்படின்னு அவனை போட்டு தெளியாச்சு. த்ரீ ஸ்டோரில் தான் ப்ரோ இருக்கான், எல்லாம் த்ரீ ஸ்டோர் கேருங்க, லாமம் போர் 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 எல்லோரும் சொல்லிக்கிட்டே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாகை போட்டு வாங்க நம்மளும் போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச் எடுத்தாச்சு. ப்ரோ இருக்கு ராக்கெட் லான்ச்சர் தாங்க முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. அப்புறம் என்ன த்ரீ ஸ்டோரில் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. வாங்க எல்லாரும் போவோம் புறப்படுவோம், த்ரீ ஸ்டோரியை நம்ம தாக்கிடலாம் மோதோ அப்படின்னு ராக்கெட் லான்ச்சர்லாம் போட்டு மேலே போயிட்டு லைட்டாக ஒரு பிடிச்சி பத்து கீழே இருக்கு போடு ப்ரோ பாம்ப சொன்ன ப்ரோ. ஆனால் உங்களெல்லாம் ஒரு ஆள்னு என் டீமில் சேர்த்துக்கிட்டு யூடியூப்பு கண்டென்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, என்னைய சொல்லணும் மாஸ் பண்ணிட்டு எப்போங்க சும்மா டீமிட்டு எப்படி தக 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 தகன்னு இருக்கேன் எல்லாம் தூக்கி போடுறா பாம் அப்படின்னா என் மேலேயே தூக்கி போட்டாங்க, மாஸ் பண்ணிட்டேன். ஸோ என் மேலே போடுற பாம் அந்த அசோசியன் மேலே போடுறீங்களா, அசோசியன் நாக்கே ஆக மாட்டார், அவர் இருந்தால் எனக்கு கில்லே வராது. அசோசியன் யூ ஆர் அ கில் ஸ்டீலர், யூ ஆர் பிளடி ராஸ்டல் கில் ஸ்டீலர் கொஞ்சம் போட்டேன் இல்லை மாஸ், அசோசியன் எப்படி மாஸ் பண்ணுறேன் இல்லை நம்ம ஆளுங்க தான் மேலே இருக்குது, அவனுக்கு நான் தான் காசு கொடுத்து உங்களை போட சொன்னேன் எப்படி பாம்பை போட்டாச்சு. சரி மேலே பொறுத்தே நாக் பண்ணானே அவனை போட்டு போலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கம் வந்து பாம்பை தூக்கி மேலே போய் ஏறி ஏறி பார்த்தா அடப்பா வியலா என்னடா பெட்டியாக்கி வச்சுருக்கீங்க, ஆளே இல்லாத பில்டிங்க்கு தான் இவ்வளோ மாஸ் பண்ணனா, அடப்போங்கையோ ஐயோ ரொம்ப டயர்டாகிடுச்சியா போங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிடிஆரம் எடுத்து நம்ம கேக்கு வழக்கம் போல் ஒரு கேக்கை போட்டு திடு 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 திடுன்னு சீர. எனக்கு அப்புறது ஒரு டவுட்டுங்க, பிடிஆரம் எப்படி இப்படி தண்ணி குளம் எதுக்குது, அப்போ பிடிஆரம் குள்ள தண்ணியே போலையா அப்படின்னு உள்ளே பார்த்தா தண்ணி போல போலன்னு வந்துட்டு ஐயோ சின்ன ஓட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதால ஃபேஸுக்கு பதால ஃபேஸுக்கு ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க. வாட் இஸ் திஸ் பிடிஆர் மிஸ் நாட் சார், ஒரு லாஜிக்கே இல்லாமல் பிடிஆரம் வச்சுருக்காங்க. ஐயோ அசசினு உங்களுக்கு இதாக ஃபைனல் வருதுங்க, இதுக்கு மேலே வார்னிங்லாம் கொடுக்க மாட்டேன், நேராக ராக்கெட் லான்ச்சர் நான் பேச மாட்டேன், ராக்கெட் லான்ச்சர் தான் பேசும் பட்டாசு பால் அப்படின்ட்டு அவர் பார்த்துக்கோங்க. உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வருவான் ப்ரோ, வா மாசனா ஓ உன் பேர் சொரபரவா ப்ரோ, உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வருவேன் எல்லாமே அவசியா அப்படின்னு சொல்லிட்டு அவப்பா அடி ஒரு வழியாக நிம்மதியாக இருக்குது. சசினை போட்டாங்க எம்பிபி நம்மளுக்கு தான். ஆக்சுவலி நான் போட வேண்டிய பாமே எனக்கு வேலை என் சிசிய பிள்ளை உங்களுக்கு போட்டுட்டான், எப்படி மாஸ்க் பண்ணா நான் சிசிய பிள்ளை அப்படி அவர் ஐடி கார்டே வந்தாலும் ஐடி கார்டை வைக்கிறதுக்கு டவர்லையே ஸோ சேடா அசோசியன். ஏழு பேர் இருக்காங்க, அசோசியன் போனால் போதும் மீதி மூணு பேர் சிக்கன் டின்னர் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி நாலு பேர்த்தையும் நம்மளே அடிக்க ஒரே ராக்கெட்ல இருந்து நாலு பேர் இவ்வளோ விஷயம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மணி நேரம் ஆச்சு. தேடி தேடும் தேடிக்கிட்டு இருக்கோம் நாட்டார் தினேஷ் பாடிஸ்டரின்னு ஒருத்தனை மீதி இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான். என்னத்தை தேடு தேடும் தேடிந்தாங்க தினேஷ் போ ஒரு நாள் கிடைச்சிட்டாரு அடப்போங்க, எவ்வளோ நேரங்க தேடுறது, பப்ஜியில் 20 நிமிஷத்துலேயே மேட்ச் முடிச்சிருக்க வேண்டியவங்க நாங்கள் அவங்கள தேடு தேடும் தேடிட்டு இருக்கோம், நூப்பு தலைங்க எங்கேயோ போய் படுத்துட்டாங்க.
This is not bad PUBG. உனக்கு காண்டாவது அவனை தேடுத்தேன் இங்கே வரீங்க. இப்படி நூம்பு இருக்குன்னா நீங்கள் டாப்பை படுத்துக்கிறாங்க. அவங்களை தேடுத்தேன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கிலோ எடுத்தவாது எம்பிபி வரும். தினேஷ் ப்ரோ அந்த ஒரு கிலோ நான் தான் எடுப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வரீங்க. அவங்க வாடகைக்குள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் ப்ரோ ரெண்டு பேரும் கிள்ள இருங்க கடைசிக்கில் நான் எடுப்பேன். நீங்களே கிளியர் கல் எடுத்திருந்தாலும் எம்பிபி எனக்கு தான். அந்த அடக்கம் அடிமை சிக்கியது எம்போர் எட்ற அவனை அற அப்படின்னு என் மூளைக்குள்ள தோணி அப்படின்னு அடிச்சாச்சு. அப்பாடி மாசு ஒரு வழியாக 9 கில் எடுத்து உலக வரலாற்றின் முதல் முறையாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான தட்டி விடுங்கள். அடுத்த வீடியோ வர வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சைனிங் ஃப்ரம் மிஸ்டர் பன்னி.